அடுத்ததாக விரைவு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு பக்தர்கள் பயணிக்கும் சாலைக்கு மிக அருகே யானைகள் கூட்டமாக நடமாடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து அங்கு வந்த வனத்துறையினர் மற்றும் தேவஸ்தான பாதுகாப்பு அதிகாரிகள் யானைகளை அடர்ந்த காட்டுக்குள் விரட்டினர். காட்டு யானைகளின் நடமாட்டம் காரணமாக அந்த வழியாக இரவு நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணிப்போர் எச்சரிக்கையோடு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு அதிகரித்துள்ள நிலையில் பெட்ரோல் நிரப்புவதற்காக நூற்றுக்கணக்கானோர் இருசக்கர வாகனங்களுடன் குவிந்த காட்சிகள் இணையத்தில் பகிரப்பட்டு வருகின்றன. பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் இலங்கையில் மீண்டும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. பெட்ரோல் டீசலுக்கு கடும் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். பெட்ரோல் நிலையத்தில் இருசக்கர வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்ப ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கானோர் குவிந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகிறது. தமிழகத்தில் கடந்த மே மாதம் நடைபெற்ற 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 883,882 மாணவர்கள் எழுதினர். இவர்களுக்கான தேர்வு முடிவுகள் இன்று காலை 10 மணிக்கு வெளியாகும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. இந்த முடிவுகளை இணையதளங்களில் தெரிந்து கொள்ள முடியும். மாணவர்களின் செல்போன்களுக்கு குறுஞ்செய்தி வாயிலாகவும் தேர்வு முடிவுகள் அனுப்பப்படும். ஏற்கனவே பிளஸ் டூ வகுப்புகள் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் பிளஸ் ஒன் தேர்வில் தோல்வியடையும் மாணவர்கள் பிளஸ் டூ படித்துக் கொண்டே தேர்வு எழுதலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இருசக்கர வாகனத்தில் விதிமீறி பொருத்தப்பட்டிருந்த சைலன்சர்களை பறிமுதல் செய்த போலீசார் அவற்றை அழித்தனர். விசாகப்பட்டினம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கண்காணிப்பு பணியில் மேற்கொண்ட போலீசார் இருசக்கர வாகனங்களில் அதிக ஒலி எழுப்பும் வகையில் பொருத்தப்பட்டிருந்த சைலன்சர்களை கைப்பற்றினர். இதையடுத்து 631 சைலன்சர்களை ரோடு ரோலரை ஏற்றி அழித்தனர். சென்னை பூந்தமல்லி அருகே 3000 சிலம்ப வீரர்கள் ஒரே நேரத்தில் சிலம்பம் சுற்றி சாதனை படைத்துள்ளனர். குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை குறித்து புகார் கூறும் 1098 என்ற எண்ணை விளம்பரப்படுத்தும் விதமாக விதை விதைப்போம் என்ற தனியார் அமைப்பு இந்நிகழ்ச்சியை நடத்தியது. தண்டலத்தில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் 1098 என்ற எண் வடிவில் நின்று 3000 சிலம்ப வீரர்கள் 5 நிமிடம் சிலம்பம் சுற்றினர். இந்த நிகழ்ச்சி இந்தியன் புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் ஏசியன் புக் ஆப் ரெக்கார்ட்ஸில் இடம்பெற்றுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் அதிகரித்துள்ள நிலையில் அதை கட்டுப்படுத்துவது தொடர்பாக கூட்டத்தில் ஆலோசிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேகதாது அணை விவகாரம், புதிய திட்டங்களுக்கான அனுமதி உள்ளிட்டவை குறித்தும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்தும் அமைச்சரவைக் கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குடியரசுத் தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சிகள் சார்பில் போட்டியிடும் யஷ்வந்த் சின்ஹா இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார். ஜூலை 18ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஜூலை 21ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் குடியரசுத் தலைவர் வேட்பாளர் திரௌபதி முர்மு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சி வேட்பாளர் யஷ்வந்த் சின்ஹா இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார். இதற்கிடையே இன்று காலை 11:30 அளவில் நாடாளுமன்ற துணை கட்டடத்தில் குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர்கள் ஆலோசனை நடத்துகின்றனர். ஆந்திர மாநிலம் விஜயநகர மாவட்டத்தில் ஒரே கிராமத்தைச் சேர்ந்த இரு பிரிவினர் சரமாரியாக மோதிக்கொண்டனர். மலையடா கிராமத்தில் ஒரு பிரிவை சேர்ந்த சிறுவன் மற்றொரு பிரிவினரின் பகுதியில் தண்ணீர் அருந்தியதால் அந்த சிறுவன் தாக்கப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து இரு பிரிவினரிடையே மோதல் முண்டது. கற்கள் மற்றும் கட்டைகளால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இந்த தாக்குதலில் 8 பேர் காயமடைந்தனர். Yeah!
மலையடா கிராமத்தில் கடந்த மாதம் நடைபெற்ற காதல் திருமணம் காரணமாக இருதரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் மோதல் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். கிணற்றுக்குள் தவறி விழுந்த சிறுத்தை பத்திரமாக மீட்கப்படும் காட்சியை ISF அதிகாரி சுஷாந்தா நந்தா ட்விட்டரில் பதிவிட்டிருக்கிறார். எனினும் இந்த சம்பவம் நடந்த இடத்தை அவர் குறிப்பிடவில்லை. விவசாய கிணற்றில் விழுந்த சிறுத்தையை அப்பகுதி மக்கள் மற்றும் தீயணைப்புத்துறை வீரர்கள் இணைந்து கயிறு மூலம் மீட்கும் காட்சி வெளியாகியுள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் துப்புரவு பணியாளராக பணியாற்றக்கூடிய பெண்ணின் ஏடிஎம் அட்டையை திருடி பணம் எடுத்த புரோகிதரை போலீசார் கைது செய்தனர். கோவிந்தசுவாமி திருவை சேர்ந்த விஜயா சிதம்பரம் நடராஜர் கோவிலில் துப்புரவாளராக உள்ளார். கடந்த 9ஆம் தேதி கோவிலுக்குள் அமர்ந்து உணவு அருந்திக் கொண்டிருந்த போது விஜயாவின் ஏடிஎம் அட்டை மாயமானது. அதற்கு பிறகு வங்கிக் கணக்கில் இருந்து 25,000 ரூபாய் பணம் எடுக்கப்பட்டதாக குறுஞ்செய்தி சென்றுள்ளது. இது தொடர்பாக காவல் நிலையத்தில் விஜயா புகார் அளித்தார். விசாரணையில் ஏடிஎம் அட்டையை திருடி பணத்தை எடுத்தது சிதம்பரம் நடராஜர் கோவில் புரோகிதர் அமிர்த கடேஸ்வரர் என்பது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து அவரை போலீசார் கைது செய்தனர்.